வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். நம்ம நிகழ்ச்சியில் வாத நோய்கள் பற்றி பல முறை பேசியிருக்கோம். குறிப்பாக வந்துட்டு இந்த மூட்டு வலிக்குதுன்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டிட்ட பிறகுதான் எல்லா மூட்டுகள்லையுமே வலி இருக்குது. மார்னிங் எழுந்திருக்கும் போது ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. தொடர்ந்து வலி மாத்திரைகள் எடுத்த பிறகுதான் அவங்களுக்கு வந்துட்டு ருமட்டாய்டு இருக்குது, முடக்குவாதம் இருக்குது அப்படின்றதே தெரிய வந்திருக்கும். ஸோ ரொம்ப பின்தங்கி போயிட்டதுனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு இயற்கை முறையிலேயே நம்ம மருத்துவம் கொடுத்து அவங்களை குணமாக்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக வந்து இப்போது நமக்கு இந்த முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க, அதுக்கு வந்து சரவங்கி வாதம், ஆமவாதம், வலியழல் கீழ்வாய்வு, முடக்குவாதம், இந்த மாதிரி அந்த நோய்க்கான நம்ம சித்த மருத்துவ பிரகாரம் நம்ம சொல்லும் பொழுது வாதப்பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த வாத நாடி வந்து நமக்கு மேலோங்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வாத நோய்களில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது ஒரு நமக்கு உடலில் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஏற்படுத்துது. இந்த வாதம் வந்து அதிகமாகும்போது நம்ம மூட்டுகளை வந்து பாதிப்படைச்சு, நமக்கு வந்து எல்லா மூட்டுகளையுமே வந்து பாதிப்படைய செஞ்சு நமக்கு இந்த மூட்டுகளில் வந்து வலிகளை வந்து ஏற்படுத்துது. இதை தான் வந்து நம்ம முடக்குவாதம், ஆமவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பெரும்பாலும் வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகுது. அதை தொடர்ந்து பல காரணங்கள் நம்மனால நமக்கு வந்து இந்த முடக்குவாதம் வந்து ஏற்படும். எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டெஃபிஷியன்சினாலேயும் நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புனாலும் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக நம்ம வந்து உடலில் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம சித்த மருத்துவத்தில் இப்போ சொன்ன மாதிரி வாதம் வந்து நம்ம உடலில் அதிகமாச்சு அப்படின்னாலும் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால இந்த முடக்குவாதம் தொந்தரவு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம், அதாவது நம்மளுடைய செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிறது, டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிறது, உடலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான வளர்சிதை மாற்றங்களையும் நமக்கு ஒரு ப்ராப்பராக வந்து நடக்காமல் நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துச்சு. அதில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக வந்து நடக்கலை, செரிமான கோளாறுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாகி இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு டெஃபிஷியன்சி அப்படிங்கும்போது நமக்கு விட்டமின் டி வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு, நமக்கு உடலுக்கு தேவையான அளவு, நம்ம எலும்புகளுக்கு தேவையான அளவு, நமக்கு போன்ஸுக்கு தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலிகளை ஏற்படுத்தி இந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. இன்னும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நமக்கு இப்போ இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மூட்டு வலிகள் இருக்கா இல்லை முடக்குவாதம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு இப்போ மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து நமக்கு எந்த மாதிரியான இப்போ முழங்கால் மூட்டுகளில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நமக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய கீழ்வாத நோய்களாக, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த கண்டிஷன்ஸாக, இல்லை வந்து நமக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் இப்போ ஒரு ஒரு மூட்டுகள்லையுமே நமக்கு வந்து வீக்கங்கள், வலிகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சின்ன சின்ன விரல் மூட்டுகள் இருந்து நம்மளுடைய பெரிய மூட்டுகள் வரலையும், நம்ம இடுப்பெலும்புகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, நம்மளுடைய முழங்கை மூட்டு, நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பெரிய ஜாயின்ட்ஸ்லேருந்து சின்ன நம்மளுடைய கை விரல்கள்லேருந்து கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய அந்த செரிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குடல் பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பாக்டீரியாஸ், நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும், நமக்கு வந்து கெட்ட பாக்டீரியாஸும் இருக்கும். நமக்கு ப்ராப்பராக வந்து உடலில் நம்ம எடுக்கக்கூடிய டைஜஷன் வந்து நடந்து நமக்கு அது வந்து ப்ராப்பராக வந்து மோஷன் வழியாக நமக்கு வெளியேற்றும். ஒரு சில கெட்ட பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு டாக்ஸின்ஸ் இருக்கத்தை வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு ஒரு விதமான பாய்சனஸ் கேஸை வந்து நமக்கு வந்து உருவாக்கும். அந்த கேஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த காற்று தான் நம்ம வயிற்றில் வந்து நமக்கு சேர்ந்து நாட்பட வந்து நமக்கு உள்ளேயே வந்து சேர்ந்துருக்கும்பொழுது ப்ராப்பராக பசித்தன்மை வந்து இல்லாமல் இருந்து, நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல், அந்த கேஸ் என்ன பண்ணும், அந்த காற்று வந்து அந்த
நமக்கு குடல் பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகள்லையும் இருக்கக்கூடிய ஜாயின்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு ரெண்டு மூட்டுகள் வந்து இணையுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில் போயிட்டு இந்த கேஸ் வந்து போய் அக்குமுலேட் ஆகி அங்கே போய் ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுத்து அங்கே எலும்புகளுக்கு அந்த இணையக்கூடிய இடங்களில் அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய சைனோல் ஃப்ளூயிடு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதிகள்லாம் போயிட்டு நமக்கு இரிட்டேட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த மூட்டுகளோட இடைவெளியில் போய் வந்து இந்த கெட்ட வாயுக்கள் வந்து போய் அக்குமுலேட் ஆகி நமக்கு வந்து ஒரு விதமான வீக்கங்கள் வலிகள் அந்த மூட்டுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று போய் சேர்ந்துக்கிறதுனால நமக்கு அந்த மூட்டுகளை வந்து நார்மலாக வந்து அசைக்கிறதுக்கோ இல்லை வந்து மடக்கி நீட்டுறதுக்கோ நமக்கு வந்து முடியாத அளவுக்கு நமக்கு வந்து அந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. இந்த கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம குடல் பகுதிகளில் நம்ம வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக அன்றாடம் வந்து நம்ம வெளியேற்றாமல் அங்கேயே வந்து தேக்கம் அடைஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு இன்னும் வந்து அதிகமாக அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளையும் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்துது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து 2 days once வந்து மோஷன் போகிறதே வந்து நார்மலான விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அன்றாடம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம மலத்தை வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய நோய் நிலைகள் வந்து அதுலேருந்து வரக்கூடிய தொந்தரவுகள்னால நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால நமக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து நம்ம உடலில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மருத்துவம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு நமக்கு அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ப்ராப்பராக உள்ளே வந்து நமக்கு உறிஞ்சப்பட்டு நமக்கு வந்து வேலை செய்யும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்போம். எந்த விதமான நோய்கள் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஆல்ரெடி நமக்கு உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கோம். அதான் பேதிக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுப்போம். அப்போ தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஃபுல்லாக நமக்கு வந்து வெளியேறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதற்கு அடுத்து வந்து நம்ம நோய்க்கான மூல காரணத்துக்கான மருத்துவ முறைகள் கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நமக்கு அப்சர்வ் ஆகி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானமாகி நமக்கு வந்து அந்த நோய்க்கான முழுமையான ஒரு தீர்வு வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த வாதத்தை வெளியேற்றுறதுக்கு இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து எதில் வந்து நமக்கு வந்து அடங்கும் எதில் வந்து நமக்கு தாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மலத்தை வந்து ப்ராப்பராக டெய்லி வந்து எலிமினேட் பண்ணோம் நமக்கு உடலில் வந்து தேங்காமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த வாதம் வந்து அன்றாடம் உடலில் வந்து நமக்கு தேவையில்லாத அந்த கழிவுகள் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து டெய்லி வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூட்டு வலிகள் இருக்குது இல்லை வந்து உடலில் வந்து நமக்கு ஜாயிண்டில் வந்து ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது ஒரு நோய் நிலைகள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம கேட்கறதுக்கே காரணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மலம் வந்து நமக்கு குடலில் தேங்கி இருக்கும்பொழுது அதுலேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து மேலெழும்பி நமக்கு எல்லா விதமான ஜாயின்ட்ஸ்லையும் போயிட்டு வந்து அக்குமுலேட் ஆகி நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மலத்தை வந்து ப்ராப்பராக எலிமினேட் பண்ணுற மாதிரி டெய்லி அன்றாடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 times வந்து மோஷன் வழி ப்ராப்பராக வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து அந்த வாதம் வந்து நமக்கு வந்து சேராமல் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு 6 மணிநிலையில் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அதை வந்து சரியாக வந்து கவனிக்காமல் விட்டுட்டு மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கிறத ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது தான் இந்த மாதிரி நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகி நமக்கு உடலில் வந்து வாத நோய்கள் வந்து ஏற்படுறது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ முடக்குவாதம் இருக்குது இல்லை வந்து நமக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் வந்து பெயின் இருக்குது இல்லை ஆரம்பம் நமக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு உடலில் வந்து நம்ம வாதம் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி இப்போ முடக்குவாதத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றி அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான பேதிக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோ ஃப்ளூயிட் வந்து நமக்கு அந்த மெம்பரைன்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு அந்த வாதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரிட்டேட் பண்ணி நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கும் வலிகளை வந்து ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே ஒரு நீர்க்கோர்க்கிற தன்மை வந்து ஏற்படுறதுனால நார்மலாக அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்டுறதுக்கான முடியாத அளவுக்கு அந்த ஒவ்வொரு மூட்டுகளுமே ரொம்ப விரைப்புத்தன்மையோட ஸ்டிஃப்னஸோடு இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நைட்டு வந்து ரெஸ்டில் இருந்துட்டு அந்த மூட்டுகளை வந்து ரொம்ப அசைக்காமல் ஒரு 5 hours அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கும் பொழுது திரும்ப வந்து சடனாக
ரெஸ்ட்ல இருந்துட்டு எந்திரிக்கும் பொழுது இல்லை வந்து மார்னிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நடந்து எந்திரிக்கணும் இல்லை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லை அந்த விரல்களை வந்து மடக்கணும் அப்படின்னாலே அந்த அசைவுகளே இல்லாமல் கொஞ்ச நேரம் வந்து வச்சிருக்கும் பொழுதும் ரெஸ்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் கொடுக்கும் பொழுதும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகும். அதே மாதிரி குளிர்ச்சி அதிகமாக இருந்துச்சு, நமக்கு சில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த மூட்டுகள் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து இன்னும் அதிகமாகி விரல்களை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்கிறதுக்கோ முடியாமல் வந்து கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்கும்பொழுது வந்து மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நிறைய பேர் ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வெயில் வந்து வர வர இப்போ ஒரு 10 மணி 12 மணி அந்த மாதிரி ஆக ஆக அந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்குள்ளே அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஆரம்பிப்பாங்க. திரும்பவும் எகெயின் ஈவினிங் வரும்போது குளிர்ச்சியான அந்த கிளைமேட் வந்து நமக்கு வரும்பொழுது அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து இருக்கும்பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆரிய ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீனு அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிசிசிபி இதெல்லாமே நமக்கு ரத்தத்தில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரிய ஃபேக்டரில் சிஆர்பி இல்லை வந்து ஆன்டிசிசிபி ஏசோடைட்டர் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ பாசிட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ சொல்லக்கூடிய எல்லா ஆரிய ஃபேக்டர் இது எல்லாமே வந்து நெகட்டிவ் அப்படின்னு காமிக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவ் காமிச்சா கூட நம்ம சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே அவங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் பாதிப்புகள் இது எல்லாமே வந்திருக்கும். அதாவது ஜீரோ நெகட்டிவ் ரொமட்டாய்டு ஆர்த்திரிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம வந்து அந்த ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் வலிகள் இது எல்லாத்துக்கும் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சில வறுமை சிகிச்சைகள் ஒற்றடங்கள் வந்து கொடுக்கும் பொழுதும் ஒரு சில பட்டி முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுதும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்திரைட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸில் வந்து நம்ம அதை நெகட்டிவ் கொண்டு வந்துட்டு நமக்கு பிளட்டில் வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாகவும் எதனால் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளை வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ரிப்பீட்டடாகவும் இந்த முடக்குவாதம் வந்து நம்ம வராமல் வந்து பார்த்துக்க முடியும். முழுமையாகவும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பாலசுப்ரமணியன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கடலூர் மாவட்டம் கந்திக்குப்பம். யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? வயசு 74. ஓகே ஃபைன் சார். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? கொஞ்சம் வெயிட் தூக்கணும் மேடம். அந்த வெயிட் தூக்கும் போது கால் வந்து அப்படியே கொஞ்சம் மடுக்குனிச்சு, நடக்கும் போதோ இல்ல வந்து எதுலயாவது வந்து அடிபடும் போது நமக்கு ஸ்ட்ரெயின் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வலிகள் வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும்போது நமக்கு வீக்கங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஏதாவது ஃப்ராக்சர் இருக்கா இல்லை அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி நமக்கு வீக்கம் எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு மசில்ஸில் அங்கே போகக்கூடிய ரத்த ஓட்டம் நரம்புகளில் வந்து நமக்கு ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டுருந்துச்சு இல்லை வந்து நமக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு, ஒரு அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இல்லை அங்கே போகக்கூடிய அந்த ஜவ்வுகள் இருக்கு இல்லையா மூட்டுகளை வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய டெண்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தரம் கொடுத்துட்ருக்கீங்க. இது கூட வந்து நார்மலாக நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகை இலைகள் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி ஒத்தடம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். அது கூட வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. அது கூட வேப்ப எண்ணெய் ஒரு 50 ml. இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எருக்கம் இலைகள், தழுதாழை, நொச்சி, உத்தாமணி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து காய்ச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து முரமரப்பு தன்மையோடு வரும். அதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து வடிகட்டிட்டு
அந்த வலிகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினான இடத்துல இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் அந்த ஆயில் வந்து மைல்டாக வந்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சு வந்து உத்தரம் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ அந்த இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிக்கலாம். அந்த ஒரு காட்டன் டவலில் வந்து நீங்கள் அந்த இலைகள்லாம் போட்டு கட்டிட்டு அதை வந்து இப்போ சொன்ன அந்த எண்ணெயில் வந்து டிப் பண்ணி நல்லா அந்த மூட்டுக்களை சுற்றி வந்து நீங்கள் ஒத்தட மாதிரி வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு 1 வீக்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒத்தடம் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த வலிகள் வந்து நல்லா வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து என்ன வந்து நமக்கு எலும்புகள் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நமக்கு இன்னும் வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கணும். இல்லை இந்த ஒற்றண முறைகள் வந்து கொடுக்கும்போது வலி குறைஞ்சிருச்சு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. சரிங்கம்மா, என் குழந்தைக்குமா பெண் குழந்த. ஓகே சொல்லுங்க சார். அவங்க தொண்டையில ரெண்டு பக்கம் வலது இடது பக்கம் சின்னதா சதை வந்து நீட்டிக்கிட்டு அப்படியே நிக்குது. தொண்டையை வலிக்குதுமா வலிக்குதுமான்னு சொல்லிட்டே இருக்காங்க. டாக்டர் அழைச்சிட்டு போனா ஜிஎன்டி டாக்டர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க யாருமே. ஓகே, வலிக்குதுமா வலிக்குதுமாங்கிறான். அப்பப்ப அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குமா. சரி, சளி பிடிக்குதுங்களா? ரெண்டாவதுமா எனக்கு. ஓகே, சளி பிடிக்குதுங்களா? என்னம்மா சளி தொந்தரவுகளும் இருக்குங்களா? புள்ளைக்கம்மா, புள்ளைக்கு சளி தொந்தரவு இல்லம்மா, சொல்லம்மா. சரி, ஓகே, தொண்டை பகுதிகளில் சதை வளர்ச்சிகள் வந்து இருக்கு. வலது பக்கம் இடது பக்கம் நீட்டா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குமா. சரிங்கப்பா, என்ன வயதாகுது உங்களுக்கு? ஏமா, என்ன வயதாகுது உங்களுக்கு? வயசு 6மா. சரி, ஓகே சார். எனக்குமா, எனக்குமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தொந்தரவு? மலமா போயிடுது, சத்து உடம்புல பிடிக்கவே மாட்டேங்குது, இருக்கிற சத்து மைனஸ் ஆயிட்டு இருக்கு, தலைபாரம் பிடிக்கிறது, கை காலெல்லாம் சோர்வு ஏற்படுத்தே இருக்குமா. அதுக்கு என்ன எந்த டாக்டர் காட்டினாலும் சரி பண்ணவே மாட்டாங்க. பைத்திய மாதிரி உனக்கு மெண்டலா இருக்கு, நாங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட அப்படிங்கிறாங்க. தொண்டை பகுதிகளில் வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய சதைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து கோழை வந்து சேர்ந்து நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து இருக்கும். இப்போ ரிப்பீட்டடாக வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, இல்லை வந்து நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் போயிட்டு நமக்கு தொண்டை பகுதிகளை வந்து இரிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதை வளர்ச்சி அந்த வீக்கம் வந்து நமக்கு குறையிறதுக்கு இப்போ ஏதாவது சாப்பாடு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாலே அவங்களால விழுங்க முடியாது, வலிகள் வந்து அதிகமாக வந்துருக்கும். இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 முறை வந்து நல்லா வந்து கார்கிள் பண்ண சொல்லுங்கள். அதுக்குடைய இன்ஃபெக்ஷன் அந்த வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் வந்து போட்டு நல்லா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை இல்லை ஒரு 5 முறை வந்து ரிப்பீட்டடாக வந்து கார்கிள் பண்ண சொல்லுங்கள். அப்போ அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு வந்து எடுத்துகிட்டு அதோடய தோல் வந்து நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் 1-2 இடித்து நல்லா வந்து சாறு பிழிஞ்சுக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா சாறு பிழிஞ்சிட்டு ஒரு 15 ml இல்லை ஒரு 20 ml வந்து நீங்கள் பூண்டு சாறு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதே சம அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு சாறும் தேனியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தொண்டை பகுதிகளில் படுற மாதிரி வந்து நீங்கள் அப்பப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து உமிழ்நீரோடையும் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அந்த பூண்டு சாறு தேன் சேர்ந்ததை இது வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அந்த அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏதாவது ஒரு இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு. இப்போ வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியேறும்பொழுது இப்போ நார்மலாக நமக்கு இதுக்கு முன்னாடி டெங்கு ஃபீவராக இருக்கட்டும் இல்லை வந்து சிக்கன் குனியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வந்துட்டு நமக்கு வெளியில் போகும்பொழுது நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு வந்து பாடி பெயின் இருக்கிறது, ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக வந்து உணவு எடுத்தோடனே வந்து உடனே உடனே வந்து மோஷன் போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்துட்டு நிறைய மாத்திரைகள் உணவு முறைகள் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நிறைய எடுத்துக்கும்போது இல்லை உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து நமக்கு தொந்தரவு இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம்,
இப்போ வந்து மோஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து போகுது, சாப்பிட்ட உடனே போகுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை. அதனால தான் வந்து உங்களுக்கு உணவு எடுத்தோடனே வந்து உடனே வந்து ஒரு சில பேர் சாப்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் உடனே வந்து மோஷன் போயிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த தேவையான அளவு நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ப்ராப்பரான சத்துக்கள் வந்து நமக்கு உடலில் வந்து உறிஞ்சப்படாமல் நமக்கு மோஷன் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு உடலில் வந்து ஒரு விதமான டயர்ட்னஸ் இருக்கும். தேவையான அளவு நமக்கு சத்துக்கள் வந்து இல்லாகும்போது இல்லாத போது நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு ரொம்ப வந்து டயர்ட்னஸ் இருக்கும், ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து பெயின் இருக்கும், உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். உடல் எடையும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உணவு வந்து நமக்கு செரிமானமாகி எல்லா செல்களுக்கும் போகக்கூடிய ஆற்றலாக வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் சத்துக்கள் வந்து உள்ளே உறிஞ்சப்படாமல் நமக்கு அப்படியே வெளியேறதுனால நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஓமம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து ஓமம் எடுத்துகிட்டு ஒரு 5 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துப்பு வந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செரிமானமும் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த மோஷன் போகிற அந்த தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உடனே உடனே வந்து எடுத்த உணவுகள் வந்து ஒரு மாதிரி நுரைப்பு தன்மையோடு நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் விடுங்க, நல்லெண்ணெய் வந்து வச்சுட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கலாம். அதேமாரி பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து ரொம்ப எண்ணெயில் வறுத்த உணவுகள், பொறிச்ச உணவுகள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு சார்ந்த உணவுகள், உடலில் வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளும் வந்து நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அப்படி இல்லை இன்னும் வந்து வெயிட் லாஸ் வந்து இப்போ வந்து ஒரு 10 kg கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை வந்து உடல்களில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் அந்த மாதிரி எரிச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து ஆல்ரெடி வந்து சர்க்கரை மாத்திரைகள் வந்து எடுத்துட்ருக்கீங்களா, அப்படி இல்லைனா ஒரு சுகர் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது, அதே மாதிரி நமக்கு உடலில் வந்து ஒரு விதமான எரிச்சல்கள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நார்மலாக இருக்கா இல்லை வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கும்பகோணம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு அந்த டான்சைட்டிஸ் உள்ள தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில எக்ஸ்னல் உள்ளுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அந்த வீக்கங்கள் அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கும் அது கூட நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து கொடுக்குறோம். நம்ம அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த டான்சிலோட வளர்ச்சிகள் வந்து இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போகாமல் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து அது வந்து நார்மலுக்கும் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நேரில் போய் உங்கள் ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வஹீதா பேசுகிறேன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்கான கேள்வி. ஓகேம்மா, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. 48 இயர்ஸ் மேம். ஓகே. சொல்லுங்கம்மா. ஆ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. 1 இயரா எனக்கு வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆயிட்டே போகுது. ஓகே. ஒரு 10 அப்படியே 10-20 மேல கெயின் ஆயிட்டே போகுது. சரி, அது என்ன காரணம் தெரியல. அது தைராய்டு கூட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட செக் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து தைராய்டுனா நார்மலாக தான் இருக்கு. ஓகே. என்னன்னு தெரியல, சுகர்லாம் இல்லை எனக்கு, கொலஸ்ட்ரால் கூட நார்மல். நான் 1 இயர் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்குவேன் எப்பவுமே. சரிங்கம்மா. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயிட் கெயினை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்போது வெயிட் கெயின் வந்து ஆகுது அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறோம், அடுத்து நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் உழைப்பு வந்திருக்கா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நமக்கு அப்படியே வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பு இல்லை, நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நமக்கு உடல் எடை வந்து அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு இருந்துச்சு உடலில் வந்து நமக்கு. இப்போ 1 இயருக்கு முன்னாடி வந்து நீங்கள் தைராய்டு ஹார்மோன் வந்து செக் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஒரு இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும். தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து நமக்கு இப்போது பீரியட்ஸ் வந்து இப்போ 48 ஏஜ் வந்து சொன்னீங்க. இப்போ பீரியட்ஸ் வந்து நமக்கு மெனோபாஸ் ஆகிற டைமில் வந்து மெனோபாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் எதனால் வந்து வெயிட் கெயின் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த வெயிட் கெயின் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஆயில் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு
இப்போ நார்மலாக வந்து நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவுகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்காமல் ப்ராப்பராக பசி எடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு உடல் உழைப்பும் வந்து தேவை. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் மாதிரி வந்து பண்ணலாம். வாக்கிங் போகிறது அப்படி இல்லைன்னா வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நமக்கு டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்க தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டாக இருக்கட்டும் இல்லை எல்லா மெட்டபாலிசமும் நமக்கு ப்ராப்பராக நடந்து உடலில் இருக்கிற கழிவுகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்படி ஏறிச்சு நமக்கு மோஷன் மூலியமாக வியர்வை மூலியமாக அதே மாதிரி நமக்கு யூரின் மூலியமாக நமக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்க கழிவுகள் வந்து வியர்வை மூலியமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸு கொழிப்புகள் இதெல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வீட்டில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ அந்த மாதிரி வந்து போங்க. உணவும் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஆவியில் வேக வச்ச உணவுகளாக லைட் ஃபுட்ஸாக அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கிற மாதிரி வந்து உணவு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்துருக்கீங்களா. நம்ம வந்து பிஎம்ஐ வந்து பார்க்கலாம் நம்மளுடைய ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து வெயிட் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு வந்து எடுத்துக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையில் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க மதியம் சாப்பிடுவாங்க திரும்ப நைட்டு இந்த மாதிரி இர்ரெகுலராக வந்து உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட மருத்துவமனையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஒரு ஒன் மந்த்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 6 kgs வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து குறைய ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு வந்து உடலில் வந்து கழிவுகள் வந்து தேங்கி இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 to 6 kgs வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எதனால் நமக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உணவு எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆக தான் ஆரம்பிக்கும். அதனால் அந்த தவறான உணவு எடுக்காமல் இருக்கிற அந்த விஷயம் மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பசி எடுக்கிற அளவுக்கு வந்து உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு நார்மலாக வந்து வெயிட் கெயின் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கம் மேம் நாங்க தேனியில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன். ஓகே ஃபைன் மேம் இது யாருக்கான கேள்வி? என் மாமியாருக்கான கேள்வி. அவங்க வயசு? அவங்களுக்கு வயசு 45. ஓகே ஃபைன் மேம் பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. நான் இப்போ வந்து மாமிக்கு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அது வந்து கேன்சர் கட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே அதுக்கு வந்து நாங்க ட்ரீட்மென்ட் வந்து போனோம். ஓகேமா ட்ரீட்மென்ட் போனதுக்கு கீமோதெரபி பண்ணிருக்காங்க மேம் ஃபர்ஸ்ட். சரி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரமா போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சரி இதுல கேட்டு பாப்போம்னு சொன்னோம். வயிறு வலி இருக்குங்களா? லேசா வலி இருக்குன்றாங்க. மோஷன்லாம் ஃப்ரீயா போறாங்களா? மோஷன் வந்து அது வந்து லூஸ் மோஷன் போகுது மேம் ஆனா சலவா போகுது வந்து. ஓகேமா இப்போ எதுமே சாப்பிட முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்கமா இப்போ அந்த மருத்துவமுறைகள் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சிங்களா? கீமோதெரபி இதெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா? அதெல்லாம் முடிஞ்சு கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம் 10 நாள் வீட்டுக்கு வந்து அப்படியும் லூஸ் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லி அதனாலதான் இப்ப கேக்குறேன். நான் தளமா போகுதுங்கிறாங்க எதுவுமே சாப்பிட முடியல சாப்பிடுற உணவு வந்து ஜீரணமாக மாட்டேதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்கம்மா ஓகே இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நமக்கு அந்த செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஷன் வந்து அடிக்கடி வந்து போகுது. ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து குழக்கழப்பு தன்மையோட நமக்கு சளி கலந்த மாதிரியான மோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். எந்த உணவு எடுத்தாலும் அப்படியே வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து எடுத்துட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 3 hours அந்த மாதிரி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டாமல் அப்படியே வந்து உள்ளுக்கு வந்து கொடுங்க. அது வந்து ஒரு 3 days வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு அந்த குடல் பகுதியில் நமக்கு அப்படி அப்படியே வந்து மோஷன் போகிறது ஃபஸ்ட்டு வந்து கட்ட ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இல்லாமல் இருக்கும். இந்த வெந்தயம் வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சு அரைச்சி ஒரு 30 ml அந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து கொடுக்கலாம்.
ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுங்க. அடுத்து வந்து செரிமானம் வந்து கரெக்டாக ஆகிறதுக்கு, பசி வந்து நல்லா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வீட்லேயே வந்து ஓமம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து குரோசானி ஓமமும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ நார்மலாக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓமம் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து குரோசானி ஓமம் ரெண்டு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் எடுத்துக்க சொல்லுங்கள். நமக்கு செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்கும், நமக்கு பசியும் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தேனியிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஏன் வந்து ரிப்பீட்டடாக அந்த மாதிரி வந்து மோஷன் போகுது, இல்லை வந்து அதிகமாக வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையால் வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை எதனால் வந்து இந்த மாதிரி செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மூலிகை மருந்துகள் கொடுப்பாங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து ஒரு பொடி எடுத்துக்க சொல்லுவோம். அது வந்து வந்து நமக்கு உடலில் வந்து நமக்கு அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் செரிமானம் வந்து ப்ராப்பராக நடந்து மோஷனும் வந்து ப்ராப்பராக போகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது கூட இப்போ நீங்கள் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான மருத்துவமுறைகளும் சேர்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ருமட்டாய்டு ஆத்திரைட்டிஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்ன பல பேருக்கு இதுதான் வந்துட்டு நமக்கான முடக்குவாதம் அப்படின்னு புரியாமே பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. என்னென்ன குறிகுணங்கள் இருக்கும்போது உடனடியாக நம்ம செக்அப் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது? இப்போது முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்ப நிலையில் அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது நமக்கு சின்ன சின்ன விரல் மூட்டுகள்லேருந்து வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து அந்த ஒவ்வொரு மூட்டுகள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக்கம் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான விரைப்புத்தன்மை வந்து இருக்கும். விரல்களை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ, இல்லை ஒரு இப்போ வந்து நம்ம மூட்டுகள் வந்து இருக்குது, கால் மூட்டுகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு பெண்ட் பண்ணி மடக்கி அந்த ஜாயிண்ட்டை வந்து செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு வந்து செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு விரைப்பு தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து ஒரு 1/2 ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்டில் இருக்கும் அப்படின்னா திரும்ப அந்த மூட்டுகளை வந்து அசைக்காமல் நம்ம வச்சுருக்கும் பொழுது திரும்ப உடனே வந்து அந்த மூட்டுகளை வந்து அசைக்கிற மாதிரியான வேலைகள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த முடக்குவாதம் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை வந்து நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப வார்மாகவும் ரொம்ப சூடு தன்மையோடு நமக்கு வந்து அந்த வலிகளோட வீக்கத்தோடு நமக்கு வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த மூட்டுகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு விதமான சிவந்த தன்மை வந்து நமக்கு இருக்கும், ரெட்னஸாகவும் நமக்கு வந்து இருக்கும். தொட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த சொல்லும்போது சூடான ஒரு தன்மை வந்துருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீவர் வந்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஈவினிங் டைமில் நமக்கு வந்து ஃபீவர் வந்து ஃபீவரிஷான ஒரு தொந்தரவுகள் வந்து நமக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முடக்குவாதம் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு இப்போ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்திருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை மூட்டுகள் இந்த மாதிரி வந்து மாறி மாறி நமக்கு வந்து வீக்கங்கள் இருக்குது, வலிகள் வந்து நமக்கு மாறி வந்து ஏற்படுது அப்படின்னாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லையுமே வந்து நமக்கு வலிகள் இருந்துச்சு, வீக்கங்கள் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு வந்து மசில் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வலிகள் இருக்குது, நரம்புகள் ஃபுல்லாகவே வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எலும்புகளில் வந்து ஒரு விதமான குடையிறத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம முடக்குவாதம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்க்கணும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? உங்க பேரு சார்? பேர் அனுர். இப்ப யாருக்காக சார் இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு? என் வயசு 58. ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேசினா உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்காது, பதிலும் தெளிவா இருக்காது சார். போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டீ சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது? இல்ல மேடம், டீ சாப்பிட்ட பிறகு மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே எனக்கு வருது மேடம்.
மூச்சு திணறல் ஏற்படுது. டீ சாப்பிட்டு புறக்கு ஏறி மூச்சு திணறல் ஏற்படுது மேடம். ஓகே. டெய்லி இப்படி தான் இருக்குங்களா? எப்பொழுதும் இப்படி தான் இருக்குங்களா? இல்ல ரெண்டு வாரமா மதா இருக்கு எனக்கு. சளி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? ஆ சளி இருக்கு மேடம். சரி. சளி என்ன கலர்ல வெளியில வருது? இருமல் இருக்குங்களா? ஆ இருமல் இருக்குது. இருமல் தொடர்ந்து இருந்துங்கிறது. சரி. என்ன கலர்ல சளி வெளியில வருது? சளி ஒயிட்டா தான் வருது மேடம். சரிங்க ஐயா. இதுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது பஃப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம். மாமா ராஜபட்டா மருந்து தான் சாப்பிட்டேன். ராஜபட்டா மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வரேன். சரிங்க ஐயா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நீங்க வந்து டீ எடுத்துக்கும் போது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து நமக்கு உணவு குழல்ல வந்து நமக்கு போகாம சுவாச பாதையில வந்து போச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல் புறக்கேற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இருமல் வந்து தொடர்ந்து இருக்கு. நமக்கு அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இல்லை நமக்கு உள்ளேயே வந்து அந்த கோழைகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் இல்லை வந்து இருமல் குறையிறதுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோழை வந்து நமக்கு வெளியேறதுக்காக திரும்பவும் இருமல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மூச்சு விட அந்த இருமல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தைலங்கள் வந்து விடலாம். இல்லைனா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலோட பூங்கற்பூரம் ஆட் பண்ணி அந்த தைலம் வந்து டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட சென்னையில் டி நகரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்துட்டு அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுக்கும்பொழுது முழுவதுமாக அந்த கோழை வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைஞ்சிரும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ சொன்ன நான் அந்த ஆவி பிடித்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. வலி இருக்கு வயதாகும் பொழுது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஒரு எலும்புகளும் முடியக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதி அதான் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போனை வந்து நமக்கு கவர் பண்ணி அந்த மூட்டுகள் வந்து ஒன்னோடு ஒன்று அந்த எலும்புகள் வந்து உறையாத அளவுக்கு நமக்கு அந்த மூட்டுகள் வந்து முடியக்கூடிய இடங்கள் எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள் ஜாயின்ட்ஸ் மாதிரி உருவாகக்கூடிய இடங்களில் நமக்கு ஒரு கார்ட்லேஜ் இருக்கும். அது வந்து நமக்கு தேய்மானம் ஆகுது. நமக்கு ஏஜ்னால நமக்கு வந்து டீஜெனரேஷன் ஆகுது அப்படின்னாலும் அடுத்து நமக்கு அந்த ஜவ்வுகளில் வந்து நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து உராயும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வுகளில் கிழிவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்பயும் நமக்கு ஒரு நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மூட்டுகளில் வந்து வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒற்றடை முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. அது கூட வந்து சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சுக்கு வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி நீங்கள் வந்து அரிசி வாஷ் பண்ண வாட்டர்லேயோ அப்படி இல்லைனா வந்து நம்ம சாதம் வடிக்கிற அந்த கஞ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கு பொடியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆற்றுத்துமட்டி வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆற்றுத்துமட்டி வேர் வந்து நல்லா வாங்கிட்டு ஒரு 100 கிராம் வந்து வாங்கிட்டு அது கூட திப்பிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் வந்து ஆற்றுத்துமட்டி வேர் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திப்பிலி வந்து ஒரு 10 கிராம் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து நல்லா நிழலில் வந்து உலர்த்திட்டு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது நமக்கு அந்த ஆற்றுத்துமட்டி வேர் அந்த திப்பிலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இந்த கீழ்வாத நோய்கள் ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வரும சிகிச்சைகள் பண்ணும்பொழுது நமக்கு
அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சுக்கு பற்றும் இப்போ சொன்ன அந்த ஆற்று துமட்டி வேறு இந்த உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த பொடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து ஒரு நெய்ப்பு பசை வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த உரையக்கூடிய தன்மை வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணிவிட்டு அந்த மூட்டுகளுக்கு வந்து நல்ல அசைவுகள் வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு சில எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். நாங்கள் உரையக்கூடிய தன்மையும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயதாகும்போது ஏற்படக்கூடிய நம்ம இந்த ஆர்த்திஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கீழ்வாத நோய்களுக்கு நம்ம வாதத்தை வந்து நார்மல் பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளும் ப்ளஸ் அந்த தேய்மானங்கள் வந்து இன்னும் அதிகமாகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் பண்ணும்பொழுது நமக்கு அந்த உரையக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மூட்டுகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து ப்ராப்பராக வந்து போக ஆரம்பிக்கும். அதனால் வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமல் வலிகள் வீக்கங்கள் வந்து அதிகமாக நம்ம பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேணாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? ஓகே சார், கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. அடிக்கடி வாயில துணு வந்து, சரி, நாக்கிலயும் வருது, உகத்துல வருது. சரிங்க ஐயா. மாசத்துக்கு ரெண்டு முறை, ஒரு 15 நாள் வந்தப்ப ஒரு 10 நாளைக்கு அப்புறம் கம்பல்சரி இருக்கு. சரிங்க ஐயா. அப்பப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு திரும்ப வருது. சரிங்க ஐயா. என்ன ரீசன் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஓகே, செரிமானம்லாம் கரெக்டா இருக்குங்களா? டெய்லி மாசம் வந்து 2 டைம் போறோம்ப்பா. சரிங்க ஐயா. இப்போ நமக்கு நமக்கு வாய்ப்பகுதிகளில் நமக்கு வந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, சத்து குறைபாடுகள் இருந்துச்சாலும் நமக்கு வந்து அந்த புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் புண்கள் ஏற்படும்பொழுது அதை தொடர்ந்து நமக்கு நம்மளுடைய வாய்ப்பகுதிகளும் வந்து புண்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ விட்டமின் சி வந்து நமக்கு டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த வாய்ப்பகுதிகளில் நமக்கு புண்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டொமட்டைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மவுத் அல்சர். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் வந்து நீங்கள் நிறைய வந்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது. இப்போ அதை வந்து தேனூரெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து தேனில் வந்து நீங்கள் ஊற வச்சு டெய்லி வந்து ஒரு 2 நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காய் தேனூரல் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த நெல்லிக்காய் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து சாறு பிழிஞ்சிட்டு அந்த சாறு வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விட்டமின் சி உள்ள உணவுப் பொருட்கள் பழ வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து உங்களுக்கு வரது குறைய ஆரம்பிக்கும். இப்போ நெல்லிக்காய் வந்து அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரிபலா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதையும் வச்சு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி நம் நார்மலாக வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த வாய்ப்பகுதிகளில் அந்த ஈர்ப்பகுதிகளில் புண்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து படுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கார்கிள் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் வச்சு நல்லா கார்கிள் பண்ணிக்கலாம். அதே திரிபலா சூர்ணம் அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்து அந்த பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து குழச்சி ஒரு 2 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து குழச்சிட்டு நல்லா அந்த நாக்கு பகுதிகளெல்லாம் படுற மாதிரி நீங்கள் வந்து உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த புண்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கார்களும் பண்ணலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த புண்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்னும் வந்து ஏதாவது ரத்த கசிவுகள் இருந்துச்சு இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு கார்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த திரிபலாச்சூர்ணம் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை வந்து கார்கள் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து ஆற ஆரம்பிச்சிடும்.
இந்த துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த வாய்ப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த புண்கள் வந்து ஈஸியாக ஆற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்னத்துக்கு உட்புறத்தில் இருக்கா இல்லை நாக்கு பகுதிகளில் வந்து இருக்கா எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ் அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி வயிற்றுப்பகுதிகளில் இல்லை நமக்கு வாய்ப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த புண்களுக்கு ஒரு சிறப்பு வந்து ஒரு 2 ml அந்த மாதிரி வந்து எடுத்துக்க சொல்கிறோம். காலையிலையும் நைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும் பொழுது நமக்கு புண்கள் வந்து ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாம் சார். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஆ ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், என் பேர் ஜீவரத்னம். எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? சென்னையில மீஞ்சூர்ல இருக்கேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 62. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஆ சரி மேடம், சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகம் என்ன? மீஞ்சூர் மேடம். நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா? டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? ஹலோ. ஆ சொல்லுங்க மேடம். உங்க கேள்வி என்னம்மா? வாயு பிடிப்பு, முதுகெல்லாம் வந்து வந்து பிடிச்சு மூச்சு விட முடியல. ஓகே சரி, வாயு பிடிப்பு. ஓகேம்மா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன்ல ஃப்ரீயா போறோம் மேடம். சரிம்மா, இப்போ முதுகு புறத்துல எங்க வந்து உங்களுக்கு வந்து பிடிப்புகள் மாதிரி வந்து ஏற்படுது? வலது கை பக்கம் அந்த முது பல்லை கிட்ட பள்ளம். ஓகே, அது கூட ரெண்டு ஜஸ்ட் கை இடையில கீழ. சரி, அந்த இடத்துல. சரி, இடது பக்கம் கீழ. ஓகே, அது வலி வரும்போது அது மூச்சு பெரும் இழுத்து மூச்சு விட்டும்போது வயரோட வலிக்குது. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கணும். நமக்கு உடல்ல வந்து வாதம் கேஸ் வந்து அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விதமான பிடிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு மேலெழும்போது நமக்கு முதுகு புறத்தில், இப்போ வந்து கைகளுக்கு இடது புறத்தில், அதே மாதிரி நமக்கு நெஞ்சு பகுதிகளில் எங்கெல்லாம் ஒரு விதமான பிடிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அப்போது நமக்கு இறுக்கி பிடித்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து நமக்கு இருக்கும். அப்போ வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான ஒரு சிரமம், இந்த மாதிரி நமக்கு இதயத்தில் வந்து ஒரு தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் அது நார்மலான ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பு சார்ந்த உணவுகளும் எடுத்துக்கிறது வந்து அவாய்ட் பண்ணும். நீங்கள் உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துகிட்டு அந்த வாதத்தை வந்து குறைக்கிற மாதிரியான மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது கூட டி நகரில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. நமக்கு இந்த மாதிரி உடல் ஏற்படக்கூடிய அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம டெய்லி வந்து நைட் வந்து ஒரு பொடி கொடுக்குறோம். அது வந்து எடுக்கும்பொழுதும் நமக்கு செரிமானம் கரெக்டாக இருக்கும், உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கேஸ் ப்ராப்ளம் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்று நீங்கள் அந்த பொடி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக. Thank you, கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து வண்ணர்ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிரிட்டிக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.